ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பிஜிடிஆர்பி 2021 எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த பிஜிடிஆர்பி 2021 எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம் எப்போ வரும், எப்போ வரும், நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்த எக்ஸாமினேஷன்ஸ். இப்போ இன்னமும் இதில் வந்து நம்ம ஆட் அண்டம் டு த நோட்டிஃபிகேஷன்லாம் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா வயது வரம்பு சலுகைகள் இன்னும் அவங்க சொல்லலை. அந்த 2 இயர்ஸ் வயது வரம்பு சலுகைகள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். அது கூடிய விரைவில் வரும்னு சொல்லி நம்புவோம். அதுவும் ரீநோட்டிஃபிகேஷன்லாம் வராது, ஆட் அண்டம் டு த நோட்டிஃபிகேஷன் தான் வரும். சரி, ஏன் வந்து இந்த டைம் பிஜிடிஆர்பி 2021 எக்ஸாமினேஷனை வந்து கண்டிப்பாக இந்த டைமே கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத ஏன் ரொம்ப ஒரு முக்கிய குறிக்கோளாக வைக்கணும் அப்படின்னா, இந்த கொரோனா இஷ்யூஸ்னால் இன்னும் நிறைய பேருக்கு வந்து டிகிரி சர்டிஃபிகேட்லாம் இன்னும் வாங்கலை. ஸோ நிறைய பேர் இந்த டைம் அப்ளை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வருது. லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணதை விட இந்த டைம் வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ், இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறவங்களோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் குறைய தான் வாய்ப்பு இருக்குது. தென் நீங்கள் ஒரு லாஸ்ட் 2 டைம்ஸாக நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க, மார்க்ஸ் ரொம்ப ஒரு 1 ஆர் 2 மார்க்ஸில் தான் ஜாபை மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த டைம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் அண்டு ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே பண்ணி நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் டைம் சிலபஸ் மாறுது. சிலபஸ் மாறுதுன்னா மொழிப்பாடம்லாம் வந்து வைக்க போகிறாங்க. தமிழ் வரப்போகுது, ஒரு 100 மார்க்ஸுக்கு இருக்கிற சிலபஸ்லேயும் சேஞ்சஸ் வரப்போகுது. சில யூனிட்ஸை வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக புது யூனிட்ஸ் வைக்கலாம். ஸோ சிலபஸ் மாறுங்கிற போது நம்ம நியூவாக அடுத்த டைம், இந்த ஒரு டைம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த டைம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு 2 யூனிட் பழைய யூனிட் போயிட்டு புது யூனிட் வருதுன்னா புதுசாக இருக்கும் அந்த ப்ரிப்ரேஷன். ஸோ இவ்வளோ நாள் நம்ம பழகின சிலபஸில் எழுதுறதுக்கும் இனிமேல் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஒரு சேஞ்ச் இருக்க தான் செய்யும். அதுவும் போக மொழிப்பாடம் வேறு வருது. ஸோ என்டையராக சிலபஸையும் மாற்றுறாங்க. அப்போ இந்த டைம் தான், இது தான் நம்மளுக்கு இந்த சான்ஸ் தான் அப்படின்னு நம்மளே நம்ம மனசுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிக்கணும். ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம், ரிலாக்ஸ்டாகவே படிக்கலாம். கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சே படிக்கலாம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி.